வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், கவனம் பகுதி 5. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் கேட்கலாம். கதை: கண்ணன், ரமா, சங்கர், மாலா நான்கு பேரும் போலீஸ் ஸ்டேஷனை தொட்டபோது ராத்திரி 9:00. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பாலகணேசன் கண்ணனை பார்த்ததும் நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுந்தபடி சல்யூட் ஒன்றை வைத்துவிட்டு தளர்ந்தார். கண்ணன் கேட்டார், கோவிந்த், பாஷா ரெண்டு பேரும் எங்க? ப்ளீஸ் கம் வித் மீ சார். இன்ஸ்பெக்டர் லாக்கப்புக்கு கூட்டி போய் கதவை திறந்து விட்டார். உள்ளே சிமெண்ட் திட்டில் அடைப்பு குறிகளாய் சுருண்டுபடுத்தியிருந்த கோவிந்தும் பாஷாவும் பயமாய் எழுந்து உட்கார்ந்தார்கள். கண்ணன் சுவராணியில் மாட்டியிருந்த கனமான லாட்டியை கையில் எடுத்துக்கொண்டார். கேட்டார், இதுல யாரா கோவிந்த்? கோவிந்த் கைகளை குவித்து சேவித்தான், நான் தான் சார். கண்களில் வண்டி வண்டியாய் மிரட்சி, இப்படி முன்னாடி வா. லாட்டியால் அவனுடைய தோலை தொட்டார் கண்ணன். கோவிந்த் வாய் உலர்ந்து கொண்டு முன்னால் வந்தான். சார், மூச்சு காற்றில் சாராயம் அணந்தது. உனக்கு சொந்த ஊரே பாம்பேயா? இல்லை சார். பின்ன? சொந்த ஊர் தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம். பாம்பேக்கு பிழைக்கு போன ஊர் சார். பேச பேச வியர்த்தான். செத்துப்போன சௌமியா உனக்கு எப்படி உறவு? என்னோட அக்கா பொண்ணு சார். பாம்பேக்கு போய் செட்டில் ஆகி எவ்வளோ வருஷம் இருக்கும்? 5-6 வருஷம் இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சௌமியா எதுக்காக கொலை பண்ண சார்? கோவிந்தின் விழிகள் விரிந்தன. கண்ணனின் கையிலிருந்த லாட்டி தாடியை நிமிட்டியது. சொல்லு, எனக்கு வேண்டியது உண்மை. கோவிந்த் சற்றென்று மண்டியிட்டு கும்பிட்டான். சார், சௌமியாவை நான் கொலை பண்ணல. பின்ன யாரு? எனக்கு தெரியாது சார். சங்கரை ஃபோட்டோக்குள்ள காட்டி மிரட்டி பணம் வாங்கறதுக்காக நானும் சௌமியாவும் பாம்பேலேருந்து புறப்பட்டு வந்தோம். வந்து ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கணும். அதுக்கப்புறம்? சொல்லு. சங்கரை வீட்டில் வச்சு மிரட்டுறதுக்காக சௌமியா மட்டும் புறப்பட்டு போனான். அப்படி போனவர் ராத்திரி 10 மணி வரைக்கும் திரும்பலை. சங்கரால் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு நினச்சி தான் சங்கருக்கு ஃபோன் பண்ணி வேலைச்சேரிக்கு பார்க்குக்கு வர சொன்னேன். வர சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்க. அது வந்து சார், சௌமியாவை நீயே கொலை பண்ணி சங்கர் வீட்டில் போட்டுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி வேலைச்சேரிக்கு வர வச்சு பணம் கேட்கறது தான் உன்னோட திட்டம் இல்லையா? சத்தியமா அப்படி இல்லை சார். கண்ணன் லாட்டியே ஒரு வீசு வீசினார். அது மூக்கையும் வாயையும் தாக்க ரத்தம் பளிச்சென்று மூக்கு துவாரங்களில் செவேல் என்று எட்டி பார்த்தது. சார், வலி தாங்காமல் அலறி பின்னுக்கு சாய்ந்தவனை மறுபடியும் அடிக்க முயல கண்ணனின் கால்களை பற்றி கொண்டான் கோவிந்த். நான் சௌமியாவை கொலை செய்யல சார், இந்த சங்கர் தான் செஞ்சிருக்கணும். அவர் பண்ணலன்னு சொல்றாரே, பொய் சார். கண்ணனின் பார்வை இப்போது பாஷாவின் மேல் நிலைத்தது. நீ என்னடா சொல்ற? ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. கோவிந்த் எனக்கு பால்ய காலத்து சிநேகிதம். அந்த முறையில் என்கிட்ட வந்தான், சௌமியாவை சங்கர் கொலை பண்ணிட்டான் போல இருக்கு, இதை வச்சே இவனை காலம் புறாவும் பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலாம்னு சொன்னான். நான் ஆரம்பத்தில் வேண்டாம்னு புத்தி சொல்லி பார்த்தேன். கோவிந்த் கேட்கல. அப்புறம் ஜாலியாக செலவழிக்க பணம் கிடைக்குதேங்கிற சந்தோஷத்தில் நானும் ஒத்துக்கிட்டேன். கண்ணன் இன்ஸ்பெக்டர் பாலகணேசனிடம் திரும்பினார். இவங்க ஷர்ட் பேண்ட் பாக்கெட்டுகளை சர்ச் பண்ணி திங்ஸை கலெக்ட் பண்ணிங்களா? பண்ணியிருக்கு சார். என்னென்ன இருந்தது? கொஞ்சம் பணம், ஒரு சிகரெட் பேக்கெட்டு, கர்ச்சீஃபு, பஸ் டிக்கெட்டு. அப்நார்மல் திங்ஸ் எதுவும் இல்லை? இல்லை சார். கண்ணனின் பார்வை மறுபடியும் கீழே மண்டியிட்டு பரிதாபமாய் உட்கார்ந்திருந்த கோவிந்தின் மேல் நிலைத்தது. எந்திரிடா. உடல் அடங்கிக் கொண்டே எழுந்தான் கோவிந்த். சௌமியாவை கொலை பண்ணது நீயும் இல்லை, இவங்களும் இல்லை. அப்படி நான் அந்த கொலையை பண்ணது யாரு? பாடி எப்படி பூட்டி இருக்கிற சங்கர் வீட்டுக்குள்ளே வந்துச்சு? சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது சார். பாம்பேலேருந்து நீயும் சௌமியாவும் மெட்ராஸுக்கு வந்தது வேற யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கும் தெரியாது சார். பாம்பேயில் உனக்கும் சௌமியாவுக்கும் நெருக்கமானவங்க யாரு? அது வந்து சொல்லு. நிறைய பேர் இருக்காங்க சார். எல்லோரும் ஒரு ராத்திரி நேரத்துக்கு வந்துட்டு போகிறவங்க தான். அதில் சில பெரிய மனுஷங்களும் இருக்காங்க. அவங்க பேர் அட்ரஸ் எல்லாம் தெரியுமா? தெரியும் சார். கண்ணன் லாக்கப்புக்கு வெளியே பார்த்து குரல் கொடுத்தார். கான்ஸ்டபிள் சார். ஒரு தொப்பை கான்ஸ்டபிள் எட்டி பார்த்தார். ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வந்து இவங்கிட்ட கொடு, பேரையெல்லாம் எழுதட்டும். கான்ஸ்டபிள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வந்து கோவிந்துக்கு கொடுக்க அவன் தயக்கமாய் வாங்கி கொண்டான். நிதானமாக யோசிச்சு எழுது சொன்ன கண்ணன் சங்கருக்கு கண்ணை காட்டி வெளியே அழைத்து வந்தார். எல்லோரும் முன்பக்க அறைக்கு வந்து பெஞ்சிலும் நாற்காலிகளிலும் அமர கண்ணன் சங்கரிடம் கேட்டான், சங்கர், நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிற கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை சொல்ல முடியுமா? கேளுங்க மிஸ்டர் கண்ணன். நீங்கள் அடிக்கடி பாம்பே போவீங்க இல்லையா? ஆமாம். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது மோசமான பழக்கம் இருக்கா? எதுவும் இல்லை. பெண்கள் விஷயத்தில் என் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. சரி, நீங்கள் பாம்பேக்கு போகிறதே பிஸ்னஸ் விஷயத்துக்காக தான். ஆமாம். பாம்பேயில் உங்களுக்கு அதாவது உங்கள் பிஸ்னஸ்க்கு எதிரான காம்படிட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் காம்படிட்டர்ஸ் இல்லையே. நோ. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள்.
ப்ரொஃபஷ்னல் ஜலசியின் காரணமாக ஒரு பெரிய கிரிமினல் இக்கட்டில் மாட்டி விடுறதுக்காக யாராவது இந்த காரியத்தை பண்ணியிருக்கலாம். சங்கர் யோசித்து கொண்டிருக்க கண்ணன் கேட்டார், சௌமியாவுக்கு நீங்கள் காரில் லிஃப்ட் கொடுத்ததும் வீட்டுக்கு போய் நீங்கள் ட்ரிங்க்ஸ் குடித்ததும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யார் யாருக்கு தெரியும்? ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். யாருக்கு? பாம்பேக்கு நான் போனால் எனக்கு காரை கொடுத்து உதவுற அருண்லாலுக்கு. அருண்லால் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்டியா? ஆமாம். மோரோவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஆள் எப்படி? நல்ல டைப்பு. பான் மட்டும் போடுவார், குடிப்பழக்கம் கிடையாது. சமீபத்தில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏதாவது உண்டா? இல்லை. சௌமியா விஷயத்தை அருண்லால் தவிர வேறு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லலை? இல்லை. அந்த அருண்லால் அட்ரஸை கொடுங்க. அவரை நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்களா மிஸ்டர் கண்ணன்? உங்கள் மேலே அவருக்கு ஏதாவது ஒரு மறைமுகமான கோபம் இருந்து இந்த காரியத்தை அவர் பண்ணியிருக்க கூடாதா என்ன? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லா கோணத்தையும் திங்க் பண்ணி பார்க்கணும் மிஸ்டர் சங்கர். இப்போ கோவிந்த் எழுதி கொடுக்க போகிற நபர்களையும் போலீஸ் விட போகிறதில்ல. சொன்ன கண்ணன் மேஜை மேல் இருந்த டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயல் எண்களை தட்டினார். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டதும் கேட்டார், ஃபாரன்சிக்ஸ்? எஸ் மிஸ்டர் லாரன்ஸ் ப்ளீஸ். நீங்கள்? ஏசி கண்ணன். 1 மினிட் சார். கண்ணன் அரை நிமிஷம் நேரம் காத்திருப்புக்குள் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் லாரன்ஸின் குரல் கேட்டது, என்ன மிஸ்டர் கண்ணன்? இந்த ராத்திரி நேரத்தில் ஃபோனு? ஒரு சின்ன என்கொயரி ப்ளீஸ். தாம்பரத்துலேருந்து 12வது கிலோமீட்டரில் ஹைவேஸ் ரோடு சவுக்கு தோப்புக்குள்ள ஒரு பொண்ணோட டெட்பாடியை கொண்டு வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்க யாரோ முயற்சி பண்ண முயல் வேட்டைக்கு வந்த ஆட்கள் பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்க கேஸை நான் பர்சனலாக இப்போ டீல் பண்ணுறேன். அது சம்பந்தமாக சில தகவல்கள் வேணும். கேளுங்க மிஸ்டர் கண்ணன். அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா? நாட் எட். பாடி இன்னும் ஜிஹெச் மார்ச்சுவரியில் தான் இருக்குது. ஆமாம். மரணம் எப்படி? பின்தலையில் பட்ட ஒரு பலமான அடி காரணமாக மரணம் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு பிறகு முகம் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆசிட ஊற்றி அரிச்சிருக்காங்க. ஆசிட் முகத்தை உருக்கி அடையாளம் தெரியாதபடிக்கு சதைக்கோலமாக மாற்றியிருக்கு. பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சியில் போலீஸ் இப்போ மும்முரமாக எங்கிட்டிருக்கு. மிஸ்டர் லாரன்ஸ், அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாச்சு. இஸ் இட்? யாருது? பேர் சௌமியா. பாம்பேலேருந்து வந்த ஒரு கால் கேர்ள். கொலையாளியை ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கித்தரேன். அதை வச்சு நீங்கள் கொலையாளியை ட்ரேஸ் பண்ணலாம். இப்போது நான் ஜிஹெச் போயிட்டு அப்படியே உங்கள் பிளேஸுக்கு வரேன். வாங்க, ஐல் பி ஹியர். கண்ணன் ரிசீவரை வைத்து விட்டு எழ இன்ஸ்பெக்டர் பாலகணேசன் கையில் ஒரு சிறிய பேப்பரோடு வந்தார். சார், கோவிந்த் லிஸ்ட் கொடுத்துட்டான். மொத்தம் எவ்வளோ பேர்? 7 பேர். லிஸ்ட்டை பத்திரமா வைங்க, பாம்பே போலீஸுக்கு தகவல் அனுப்புவோம். சௌமியா யார் யார் கூட தொடர்பு வச்சுருந்தான்னு தெரிஞ்சாதான் கொலையாளி யாருன்னு யூகம் பண்ண முடியும். நான் ஜிஹெச் போயிட்டு அப்படியே ஃபாரன்சிக்கையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சொன்ன கண்ணன் சங்கரிடம் திரும்பினார். மிஸ்டர் சங்கர், நீங்கள் உங்கள் மனைவியும் ரமாவையும் அழைச்சிட்டு கிளம்புங்க. போகிற வழியில் ரமாவை என் வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க. சங்கர் தலையாட்டி விட்டு மாலாவோடும் ரமாவோடும் வாசலை நோக்கி போனான். சில வினாடிகளில் கார் புறப்பட்டு செல்லும் சப்தம் கேட்டது. கண்ணன் இன்ஸ்பெக்டர் பாலகணேசனிடம் பைக் சாவியை வாங்கி கொண்டார். பைக்கை நாளை காலையில் கொண்டு வந்து தரேன். எஸ் சார். கண்ணன் ஸ்டேஷன் வாசலுக்கு வந்து பைக்கை ஸ்டாண்டிலிருந்து விடுவித்து உதைத்து கொண்டிருந்த போது அந்த ஆட்டோ படபடத்தபடி வாசலில் வந்து நின்று ஓய்ந்தது. ஆட்டோவிலிருந்து ஒரு பெண் இறங்கி மீட்டர் பார்த்து பணம் கொடுத்து விட்டு ஸ்டேஷன் படி ஏறினாள். கண்ணன் கூப்பிட்டார், இந்தாம்மா, நீ யாரு? யாரை பார்க்கணும்? அவள் நிமிர்ந்தாள். கண்களில் லேசாய் கலவரம். சார், என் பேரு சௌமியா, பாம்பேலிருந்து வரேன். கண்ணன் ஒரு வினாடி அதிர்ந்து போனார். என்ன பேர் சொன்ன? சௌமியா சார், பாம்பேலேருந்து வரேன். என்னுடைய தாய்மாமா கோவிந்த் மேலே போலீஸ் ஏதோ சந்தேகப்பட்டு இந்த ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். கண்ணன் அதிர்ச்சி விலகாத பார்வையோடு அவளை ஏற இறங்க பார்க்க அவள் புன்னகைத்தாள். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? பைக்கை மறுபடியும் ஸ்டாண்ட் போட்ட கண்ணன், உள்ளவா என்று சொல்லியபடி ஸ்டேஷனுக்கு போனாள். அவள் பின்தொடர்ந்தாள். நாற்காலிக்கு சாய்ந்து உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் பாலகணேசன் கண்ணன் மறுபடியும் உள்ளே வருவதை பார்த்து எழுந்தார். அவருக்கு பின்னால் வரும் சௌமியாவையும் குழப்பத்தோடு பார்த்தார். சார், கண்ணன் இன்ஸ்பெக்டர் பாலகணேசனை ஏறிட்டார். கேஸ் இப்போ தழகிலாக மாறும் போல இருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? சௌமியா? எஸ், பூட்டி இருந்த சங்கர் வீட்டுக்குள்ளே இறந்து கிடந்த பெண் சௌமியா தான் நினச்சி கேஸை மூவ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இவ உயிரோடு வந்து நிற்கிறா. பாலகணேசன் இன்னமும் அதிகமாய் திகைத்து கொண்டிருக்கும் போதே சௌமியா கண்ணனை பார்த்து கேட்டாள், சார், எதுக்காக என்னோடய தாய்மாமாவையும் அவரோட ஃப்ரெண்டு பாஷாவையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து லாக்கப்பில் போட்டு வச்சுருக்கீங்க? குடிச்சிட்டு ஏதாவது கிராட்டா பண்ணாங்களா? அதெல்லாம் இல்லை, இப்படி உட்கார் சொல்கிறேன். பக்கத்தில் இருந்த சூளை காட்டினான் கண்ணன். அவள் உட்கார்ந்தாள். கண்ணன் பேச்சில் கடுமையை கலந்து கொண்டு அவளிடம் நிமிர்ந்தார். இதோ பார், நான் இப்போ கேட்க போகிற கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை சொல்லணும், இல்லை நான் உன்னையும் பிடிச்சு உள்ளே தள்ளிடுவேன். அவள் மிரண்டு போய் தலையாட்டினாள். உன் பேரு நிஜமாவே சௌமியாவா? ஆமாம் சார்.
சரி, நீயும் உன்னோட தாய்மாமனும் எதுக்காக மெட்ராஸ் வந்தீங்க? அது வந்து சொல்லு. தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்க வந்தோம். யார் அந்த தெரிஞ்சவர்? வந்து சங்கர் தானே? சௌமியா முகம் மாறினாள். அது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? உன்னோட தாய்மாமன் கோவிந்த் சொன்னான். சில அந்தரங்கமான போட்டோக்களை சங்கர் கிட்ட காட்டி அவரை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கத்தானே நீயும் கோவிந்தும் மெட்ராஸுக்கு வந்தீங்க. சௌமியா தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்து இருக்க கண்ணன் குரலை உயர்த்தினார். என்ன பதிலே காணோம்? ஆமாம் சார். என்ன ஆமாம்? சங்கரை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கத்தான் நானும் கோவிந்தும் மெட்ராஸுக்கு வந்தோம். சங்கரை நீ பார்த்து பேசினியா? இல்லை சார். ரெண்டு நாளைக்கு முந்தி காலையில் 10 மணி சுமாருக்கு சங்கரை பார்த்து பேசி கிளம்புனதா கோவிந்த் சொன்னானே? கோவிந்த் சொன்னது சரிதான் சார். ஆனால் அன்னைக்கு நான் சங்கரை பார்க்கல. ஏ, சங்கரை பார்க்குற போகிற வழியில் பழைய பம்பாய் கஸ்டமர் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் நான் கட்டாயப்படுத்தி பெங்களூர் கூப்பிட்டு போயிட்டார். அப்படின்னா நீ பழைய கஸ்டமர் ஒருத்தரோட பெங்களூரில் 2 நாள் தங்கிட்டு இப்போ தான் வர? ஆமாம் சார். வந்ததும் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர். பாஷாவோட ஒர்க் ஷாப்புக்கு போய் விசாரித்தேன். அங்கே வேலை செய்கிற பையன் போலீஸ் எல்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு போனதாக சொன்னான். அதான் விவரம் தெரிஞ்சிட்டு போகலாம்னு ஸ்டேஷனுக்கு வந்தேன். நீ சொல்லிக்காமல் பெங்களூர் போயிட்டதால எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை சார்? சங்கர் பூட்டின வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடந்திருக்கு. அது உன்னோட பாடி தான் கோவிந்த் சொல்லி சங்கரை பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சதுமே கோவிந்தையும் அவனுடைய உதவியாக இருந்த பாஷாவையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். மேற்கொண்டு விசாரணையை கண்டினியூ பண்ணுறதுக்காக நான் வெளியே கிளம்பிட்டுருக்கும் போது தான் நீ ஆட்டோவில் வந்து இறங்கினேன். சொன்ன கண்ணன் பக்கத்தில் நின்றிருந்த கான்ஸ்டபிளிடம் திரும்பினார். லாக்அப்புக்குள்ளே இருக்கிற அந்த கோவிந்தையும் பாஷாவையும் கூட்டிட்டு வா. கான்ஸ்டபிள் போய் அழைத்து வந்தார். கோவிந்த் சௌமியாவை பார்த்ததும் ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போய் கத்தினான். ஸோ சௌமியா நீ? அவள் புன்னகைத்தாள். என்னை யாரும் கொலை செஞ்சிடல மாமா. ஒரு பார்ட்டி கூட அவசரமாக பெங்களூர் போக வேண்டியதாயிடுச்சு. ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர். இன்ஸ்பெக்டர் பாலகணேசன் கரணை மிகப்பெரிய கவலையோடு ஏறிட்டார். சார், சங்கர் வீட்டில் இறந்துகிறது சௌமியா இல்லைனா வேறு யாரு? தலைவலி போய் இப்போ திருகுவலி ஆரம்பமாயிடுச்சு. கண்ணன் சொல்லி கொண்டிருந்த போதே மேஜையின் மேல் இருந்த டெலிஃபோன் கூப்பிட்டது. கண்ணன் ரிசீவரை எடுத்து காது கொடுத்தார். எஸ் சார், நான் சங்கர் பேசுகிறேன். அதுக்குள்ளே வீடு போய் சேர்ந்துட்டிங்களா? இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் சார். என்ன விஷயம் சொல்லுங்கள். சார், எங்கள் பீட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆளை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கார். அந்த ஆள் பேர் துரை. பூட்டியிருக்கிற வீடுகளுக்குள்ளே புகுந்து திருடுறது அவன் தொழிலான். இந்த தொழிலில் மேனகாங்கிற ஒரு பொண்ணு துரைக்கு உதவியாக இருந்திருக்கா. 2 நாளைக்கு முந்தி மேனகாவும் துரையும் திருட்டு சாவிகளை உபயோகப்படுத்தி என் வீட்டுக்குள்ளே பூந்து திருட பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் 2 பேருக்கும் மத்தியில் வேறு ஒரு விஷயமா வாக்குவாதம் ஏற்பட்டு துரை மேனகாவை கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே போட்டுட்டு போயிருக்கான். என் வீட்டில் இறந்து கிடந்தது நாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி சௌமியா இல்லையா? கண்ணன் மலர்ந்தாள். யூ ஆர் கரெக்ட் சங்கர். சௌமியா உயிரோடு தான் இருக்கா. இப்போ ஸ்டேஷனில் எங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கா. நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன். வந்து எல்லாத்தையும் பேசிக்குவோம். உடனே புறப்பட்டு வாங்க. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. கரணும் இன்ஸ்பெக்டர் பாலகணேசனும் சங்கர் வீட்டுக்கு போய் சேர்ந்தபோது அந்த ஏரியா பீட் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் எதிர்பட்டு சல்யூட் அடித்தார். உள்ளே போனார்கள். சங்கரும் மாலாவும் இன்னமும் கலக்கமான முகங்களோடு தெரிய சுவர் ஓரமாய் ஒருவன் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்தான். இவர்களை பார்த்ததும் எழுந்து நின்றான். கண்களில் எக்கச்சக்க பயம். கண்ணன் உருமினார். பாடா எப்படி? பயத்தோடு வந்தானும் பேர் என்ன? தோர சார் என்றவன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். சார், மேனகாங்கிறது என்னோடய தொழில் கூட்டாளி. அவள் சேல்ஸ் கேர்ள் மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே போய் பூட்டியிருக்க வீடுகளை நோட்டம் பார்த்துட்டு வருவாள். நான் அந்த வீடுகளுக்கு கள்ளச்சாவி தயார் பண்ணிவிடுவேன். 2 பேரும் ஒரு ஏரியாவுக்கு போய் பூட்டியிருக்கிற வீடுகளை நோட்டம் பார்த்துட்டு வந்தா அடுத்த நாளைக்கு உள்ளே புகுந்து கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு வீட்டை பழையபடி போட்டுட்டு கிளம்பிடுவோம். 2 நாளைக்கு முந்தி இதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தோம். அப்போ மணி என்ன? 11 மணி இருக்கும் சார். தெருவில் யாரும் இல்லை. உள்ளே புகுந்துட்டோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல. இதுக்காக நான் மேனகாவை நல்ல வீடாக பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாதான்னு திட்டினேன். அவளும் பதிலுக்கு ஏதோ பேச நானும் பேச ஒரு கட்டத்தில் சண்டையாயிடுச்சு. நான் ஆத்திரம் தாங்காமல் அவளை ஓங்கி அரைஞ்சு சுவரோடு சுவராக கொண்டு போய் தலையை முட்டி மோதினேன். என்னோடய மூர்க்கத்தை தாங்கிக்க முடியாமல் மேனகா ஆத்திரம் தாங்காமல் சாரி என்னோடய மூர்க்கத்தை தாங்கிக்க முடியாமல் மேனகா இறந்துட்டா சார். உடனே அவளை அதே வீட்டில் விட்டுட்டு நீ பாட்டுக்கு வீட்டை போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஆமாம் சார். சரி, மேனகாவோட முகம் அமிலத்தால் சிதைக்கப்பட்டு இருந்துச்சு, அதே எப்படி சார்? என்கிட்ட எப்போ ஒரு 100 மில்லி அமிலம் இருக்கும். அதை பாட்டிலில் அடித்து பத்திரமா வச்சுருப்பேன். எதுக்கு? திருட போகிற இடத்துல எதிர்பாராத விதமாக யாராவது தாக்க வந்தால் அமிலத்தை அவங்க மூஞ்சியில் வீசத்தான். ஆனால் இதுவரைக்கும் அமிலத்தை யார் மேலேயும் நான் யூஸ் பண்ணதில்லை. அன்றைக்கி மேனகா செத்து விழுந்ததுமே எனக்குள்ளே ஒரு பயம்.
மேனகாவோட முகம் முழுசா இருந்தா போலீஸ் அவ யாருங்கிறத கண்டுபிடிச்சு என்ன மோப்பம் பிடிச்சிடுவாங்கன்னு பயந்து அவ முகம் அடையாளம் தெரியாதபடிக்கு அமிலத்தை ஊத்தி சிதைச்சிட்டு வீட்டை பூட்டிட்டு வந்துட்டேன். கண்ணன் அந்த சப் இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார். இவன் எப்படி உன்கிட்ட மாட்டினான்? இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து மிஸ்டர் சங்கரோட வீட்டை வேவு பார்க்கறதுக்காக 4-5 தடவை வந்திருக்கான். தெருமுனை டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கு சந்தேகம் வரவே அவர் இவனை மடக்கி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தார். நான் செக் பண்ணி பார்க்க போக கத்தி கள்ளச்சாவி கொத்து 4-5 பர்ஸ் இருக்க போக மிரட்டி உதைக்க ஆரம்பித்தேன். 1 மணி நேரம் விசாரணையில் எல்லா உண்மையும் வெளியே வந்துடுச்சு. உடனே இவனை மிஸ்டர் சங்கர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சம்பவத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கண்ணன் சங்கரை ஏறிட்டார். எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் மட்டும் பாக்கி இருக்குது. சங்கர், நீங்கள் மேனக்காவோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற சவுக்கு தொப்புக்கு கொண்டு போய் யாரோ பார்த்ததால பாடியை அங்கேயே போட்டுக்கிட்டு காரில் வந்துட்டீங்க. தாம்பரம் இன்ஸ்பெக்டர் பாடியை சீஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தபோது ஒரு மணி பர்ஸ் கிடச்சிருக்கு. அந்த பர்ஸ்க்குள்ளே கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் வந்ததுக்கான திருவள்ளுவர் பஸ் டிக்கெட் கிடச்சிருக்கு. அதை வச்சு அவர் என்கொயர் பண்ணி பார்த்தபோது கேஸ் சௌமியா கோவிந்த் பக்கமாக மூவ் ஆச்சு. அது எப்படி? சௌமியாவோட பர்ஸ் மேனகா கிட்டே எப்படி வந்துச்சு? கேட்டுக்கொண்டிருந்த துரை குறுக்கிட்டு சொன்னான், சார் மேனகா கிட்ட இருந்த பர்ஸ் அவளோடது இல்லை. பின்ன 2 நாளைக்கு முந்தி திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் வந்து இறங்கின ஒரு பொண்ணுக்கிட்ட மேனகா அந்த பர்ஸ் அடித்தா. நீங்கள் சொல்கிற சௌமியாவோட பர்ஸாக அது இருக்கலாம். ஸ்டேஷனில் இருக்கிற சௌமியாவுக்கு ஃபோன் பண்ணி பர்ஸ் திருட்டு போனது உண்மையான்னு கேட்டுட்டுங்க பாலகணேசன். கண்ணன் சொல்ல பாலகணேசன் அங்கேருந்து டெலிஃபோன் மூலம் ஸ்டேஷனுக்கு தொடர்பு கொண்டு சௌமியாவிடம் பேசிவிட்டு ரிசீவரை வைத்தபடி சொன்னார். பர்ஸ் திருட்டு போனது உண்மைதானா? சரி, துறையை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்குங்க. நான் 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். எஸ் சார். சொல்லி துறையை பாலகணேசன் தள்ளி கொண்டு போக சங்கரும் மாலதியும் கரணை ஏறிட்டார்கள். ரொம்பவும் தேங்க்ஸ் சார், உங்கள் உதவியால் ஒரு பெரிய இக்கட்லேருந்து தப்பிச்சோம். சாரி மிஸ்டர் சங்கர், ஒரு டெட் பாடியை போலீஸுக்கு தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணுறது கிரிமினல் குற்றம். அதுக்காக உங்கள் 2 பேரையும் மட்டுமல்ல என்னோடய மனைவியும் நான் கைது செய்ய வேண்டிய கோர்ட்டில் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். கைது முறைப்படி நடக்கும். ஏற்றுக்கொள்கிறோம் சார். சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கவும் தயாராக இருக்கோம். சங்கர் மாலா சொன்ன வார்த்தைகளில் வருத்தத்துக்கு பதிலாக பெருமிதமே பெரிதாய் தெரிந்தது. முற்றும். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோன்ற ஒரு பரபரப்பான மர்மத்தொடரோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.